அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷல் வீடியோ, முதல்ல வந்து ஓலன் பார்த்துடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிவ்அவே பற்றின வீடியோ பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெயில் நிஹால் ரியாஸ் அவங்களோடது தான். இவங்க இந்த சட்னிக்கு யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சட்னி செய்து அதுக்குள்ளே ஃபோட்டோவும் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு இவங்க வச்ச பேர் கதம்ப சட்னி. ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குது இந்த பேர். மெயில் அனுப்புனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கிவ்அவேல உங்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயில் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் August 27. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஓலன் பண்ணதுக்கு நான் வந்து பெரும்பயிர் எடுத்திருக்கேன். எங்கள் ஊரில் அது பெரும்பயிருன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து காராமணி. இதை வந்து 1/4 கப்பு நான் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 1/4 கப் எடுத்து ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊறுனா தான் அது நல்லா சாஃப்டாக வேகும். அது முங்க அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/2 டேபிள்ஸ்பூன் கல் உப்பு போட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசிலுக்கு இதை வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நான் இதை கொஞ்சம் கிரேவியாக வைக்கேன், அதனால தான் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் நைட்டு கூட அதை ஊற வச்சுக்கலாம், நல்லா சாஃப்டாக வேக. இப்போ இதுக்கு 1/4 கிலோ தடியங்காய் எடுத்திருக்கேன். எங்கள் ஊரில் இது தடியங்காய்ன்னு சொல்லுவோம். இதுக்கு வேறு பேர் வந்து வெள்ளை பூசணிக்காய். இதில் வந்து இந்த வித்து வந்து சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி பிஞ்சு காயாக எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் தோலையும் இந்த வித்து இருக்கக்கூடிய போர்ஷனையும் கட் பண்ணிவிட்டு இந்த சதையை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் ப்ரெஷர் போயாச்சு, நம்ம அந்த பெரும்பயிர் வெந்துட்டான்னு பார்த்துடலாம். வெந்திருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக வேகணும்னு தோணிச்சு எனக்கு. அதனால் நான் இதுக்கு கூடையே இந்த தடியங்காவை போடுவேன், அதாவது வெள்ளை பூசணிக்காயை. நீங்கள் வந்து இது நல்லா சாஃப்டாக வெந்துட்டுன்னு இருந்துச்சுன்னா அதை மாற்றிட்டு அந்த தண்ணியிலேயே வெள்ளை பூசணியை போட்டுருங்க, இல்லாட்டி இதுக்கு கூடையே போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட அது வேகணும்னு தோணிச்சுன்னா நான் இப்போ இதுக்கு கூடையே தான் போட போகிறேன். அதுக்கு கூட ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக உள்ள பச்சை மிளகாய். எனக்கு இது கொஞ்சம் காரமாக வேணும்னு அந்த மாதிரி போட்டிருக்கேன். இங்கே காரம் கம்மியாக வேணும்னா 1 பச்சை மிளகாயை குறைச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு விசிலுக்கு வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு ப்ரெஷர் போன உடனே நம்ம திறந்து பார்க்கலாம். ரெண்டும் நல்லா சாஃப்டாக வெந்துட்டு இப்போ தேங்காய் பால் ஊற்றணும். நான் வந்து 2 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 மூடி தேங்காயை துருவி 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் முதல்ல 2வது பாலை ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு அது கொஞ்சம் வத்தி வரும்போது முதல் பால் ஊற்றணும். நான் 1/2 கப்பு தான் 2வது பால் ஊற்றிருக்கேன். ஏன்னா இதில் ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் நல்லா நிற்கி. நீங்கள் தண்ணியை கம்மியாக வச்சுட்டீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி நிற்காது. எனக்கு அதில் தண்ணி ஜாஸ்தி நிற்கிறதுனால நான் 2வது பாலில் 1/2 கப்பு தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணி அதிகம் இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கலாம் 2வது பால். இந்த 1 மூடி தேங்காயில் எடுத்த தேங்காய் பால் ஃபுல்லாக எனக்கு தேவைப்படலை. இப்போ இதை லேசாக மசிச்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் கொதித்து வத்தி வரட்டு, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதி வந்து வத்த தொடங்கிட்டு இந்த டைமில் நான் வந்து முதல் பால் ஊற்றுகேன். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் இதை கிரேவியாக வச்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக வைக்கேன். அதனால தான் கொஞ்சம் காரமும் ஜாஸ்தி போட்டேன், பாலும் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து இதை திக்காக வச்சாதான் நம்ம புளிசேரிக்கு கூட காம்பினேஷனாட்டு இது பக்கத்தில் தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் கல்யாண வீடுகளெல்லாம் விளம்புவாங்க. அந்த மாதிரி வைக்கணும்னா கொஞ்சம் திக்காக வைக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தேங்காய் பால் வந்து நல்ல திக்காக எடுத்துக்கணும். அப்போ தான் அது வந்து இலையிலேருந்து ஓடாமல் இருக்கும், இல்லாட்டி வெளியில் வடிஞ்சு ஓடிடும். சைடெல்லாம் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த முதல் தேங்காய் பால் ஊற்றின பிறகு ரொம்ப தளதளன்னு கொதிக்க விடக்கூடாது, ருசி மாறிடும். லாஸ்ட்டு அடுப்பை அணைச்ச உடனே கொஞ்சம் கறிவேப்பிலை பச்சையாட்டு இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு இதுக்கு தாளிக்க ஒன்றும் வேண்டாம். கொஞ்சமாக பச்சை தேங்காய் எண்ணெயும் ஊற்றும்போது இந்த தேங்காய் எண்ணெய் வாசத்தோடு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாண வீடுகளில் எங்கள் ஊர்லெலாம் இந்த ஓலனும் புளிசேரியும் தான் சேர்த்து வளம்புவாங்க. மற்றபடி உள்ள கறி குழம்பு எல்லாம் முதலே வச்சுருவாங்க. ஆனால் இந்த ஓலன் மட்டும் புளிசேரி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஓலன் வச்சுட்டு அடுத்தது புளிசேரி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி இது ரெண்டும் ஒரு ஒட்டி பிறந்த ரெட்டை சகோதரர்கள் மாதிரி. நம்ம சேனலில் ஏற்கனவே வெள்ளை புளிசேரியும் மஞ்சள் புளிசேரியும் நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து நம்ம ஓண சத்யா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் எப்படி பண்ணதுன்னு. நான் ரொம்ப ஜாஸ்தி ஒன்றும் வைக்கலை, கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் சிம்பிளாக ஒரு ஓண சத்யா எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.